பிரணீதாவுக்கு பிரணேஷுக்கும் மொட்டை போட்டாச்சு. லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை கொடை வச்சு பூஜை பண்ணிட்டு அதை என் தலையில வச்சாங்க. அப்படியே வண்டிக்கு போயிட்டு அங்கிருந்து நாங்கள் அப்படியே குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். எங்க வீட்டுக்கார ஃபேமிலி எங்க ஃபேமிலி எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டே கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு வந்ததும் பூஜை கொடையை தூக்கி என் தலையில வச்சு சாமி கிட்ட கொண்டு போய் வச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல் வச்சு பொங்கன உடனே அந்த பொங்கல் வேகறதுக்குள்ள எல்லாருமே பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறாங்கிறதுக்காக எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பொங்கல் ரெடி ஆனதும் நான் சாமிக்கு விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவங்க அப்பா கூட பிரணீதா கோயில் மணி அடிச்சிட்டு இருந்தாங்க. சாமிக்கு பூஜை போட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தீர்த்தம் போட்டாங்க மொட்டடிக்கிறவங்களுக்கு. பிரணீதாவுக்கு மொட்டடிக்கிறத கட்டி போது போது நான் அவர்களுக்கு தீர்த்தம் தெளிச்சதுல இருந்து மொட்டடிக்கிற வரைக்கும் நாலஞ்சு பேர் அழுத்தி பிடிச்சி மொட்டடிக்க வேண்டியதா இருந்துச்சு. பிரணேஷ் கூட யாருமே இல்ல, அமைதியா உட்காந்து மொட்டை அடிச்சுக்கிட்டான். நான் வந்து பூ முடி எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து பாப்பாக்கு பட்டுப்பாவாடை போடுங்கக்கா நல்லா இருக்கும்னு சொல்லி இருந்ததுக்காக பாப்பாக்கு பட்டுப்பாவாடை போட்டுருந்தோம். காது குத்துறதுக்காக பழத்தட்டை எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு பையனா காது குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா மத்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே மொய் செஞ்சிட்டு இருந்தாங்க. சிறப்பா ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.